சாயல்குடி அருகே திருவிளையாடல் நிகழ்ச்சியான ஒரு பகுதி வலைவீசும் படலம் கடலில் மீனை சிவபெருமான் பிடிக்கும் நிகழ்ச்சி தத்துரூபமாக நடத்தப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள மாரியூரில் ராமநாதபுர சமஸ்தான தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு பவளநிறைவள்ளி சமேத பூவேந்திய நாதர் திருக்கோவிலில் உள்ளது. அங்கு வருட வருடம் சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு வளைவீசும் படலம் என்னும் திருவிளையாடல் காட்சிகள் அரங்கேற்றம் செய்யப்படும். பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிலார் திருவிளையாடல் காட்சியில் முன்னொரு காலத்தில் மீனவர் தலைவனின் மகளாக பார்வதி பிறந்திருக்கிறார். வீரமும் தீரமும் நிறைந்த ஒருவனை தனது கணவனாக வரவேண்டும் என்ற லட்சியத்தோடு இருக்கிறார். அப்போது கடலில் மீனவர்களையும் பொதுமக்களையும் அடித்து தம்சம் செய்யும் சுறா மீனை கொள்வதற்கு தனது மகளை திருமணம் செய்து கொடுப்பதாக மீனவர் தலைவன் அறிவிக்கிறார். அதை அறிந்த சிவபெருமான் மீனவராக மாறி படகில் சென்று தனது வலையில் பெரிய சுறா மீனை பிடித்து கொண்டதாக புராண வரலாறு கூறுகிறது. நந்தி தேவரை மீனாக சபித்த பாவ விமோச்சன கொடுக்க இந்த திருவிளையாடல் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த சுறா மீனை அழித்த பின் பார்வதி தேவியை சிவபெருமான் திருமணம் முடிக்கிறார். அத்தகைய திருவிளையாடல் நிகழ்வை இக்கோவிலில் காலந்தொற்று நடத்தி காண்பிக்கப்படுகிறது. இன்று காலை மாரியூர் கடற்கரையில் சிவசாட்சியார் சிவனை போன்ற வேடம் அணிந்து படகில் சென்று வலை வீசுவதாக சித்தரிக்கப்பட்ட செயற்கையாக ஒரு மீனை கடலில் மிதக்கவிட்டு அதை சிவன் பிடிப்பதாக திருவிளையாடல் காட்சி அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அதன் பின் பூவேந்திநாதர் மற்றும் பவளவள்ளி சமேத திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற்று அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த திருவிளையாடல் புராணம் மற்றும் திருக்கல்யாண உற்சவத்தை காண ராமநாதபுரம் மாவட்டத்தின் சுற்று வட்டாரத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.